ஏழு கியூப் மைனஸ் ஆறு கியூப்பினுடைய மதிப்பு. ஏழின் அடுக்கில் மூணு கொடுத்துருக்காங்க, கழித்தல் ஆறின் அடுக்கு மூணு, இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. இப்போ ஏழு கியூப்னா ஏழு பெருக்கள் ஏழு பெருக்கள் ஏழு, ஏழினுடைய கணம் கழித்தல் ஆறு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஆறு, ஆறினுடைய கணம். இப்போ ஏழின் கணம் படிச்சிருக்கோம் 343 கழித்தல் ஆறின் கணம் 216. இப்போ 343லிருந்து 216 கழிச்சோம்னா இதற்கான விடை கழிக்கும்போது 127 கிடைக்கிறது. அப்போ இதற்கான விடை 127. ஆ 127. 2 × √1000 மதிப்பு. இப்போ 1000 கணம் மூலம் கண்டுபிடிச்சு அதை 4 பெருக்கணும். 4 × 1000 கணம் மூலம் √1000 கொடுத்துருக்காங்க. இதை √1000 அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். 4 × இந்த 1000 நாம் காரணிப்படுத்தணும்னா 10 × 10 × 10 மூன்று முறை வருமாறு காரணிப்படுத்தலாம். இப்போ கனமூல குறிக்குள்ள 3 × 10 வந்துருந்துச்சுன்னா 1 × 10 வெளியே வரும். இப்போ 4 × இந்த 3 × 10 வந்திருக்கிறதுனால √1000 ஒரு 10 வெளியே வந்துச்சுன்னா 4 × 10 40. 40 என்பது இதற்கான விடை. மூன்று 6√0 கழித்தல் 7√0 பெருக்கல் 6√0 கூட்டல் 7√0 பெருக்கட் பலன். இப்போ அடுக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 வந்திருக்கு. 6√0 கழித்தல் 7√0 பெருக்கல் 6√0 கூட்டல் 7√0. இப்போ ஏயின் அடுக்கு 0 இருந்தால் இதனுடைய மதிப்பானது 1 படிச்சிருக்கோம். அப்போ அடுக்கில் 0 வந்து அதனுடைய மதிப்பு 1. அப்போது 6√0 மதிப்பு 1 கழித்தல் 7√0 மதிப்பு 1. 1 − 1 பெருக்கல் 6√0 1 கூட்டல் 7√0 1. அப்போ 1 − 1 0 பெருக்கல் 1 + 1 2. 0 × 2 0 பெருக்கும்போது 0 தான் கிடைக்கு. 0 என்பது இதற்கான விடை. 4 ஏ கியூபினுடைய விரிவாக்கம். a√3னா a√a√e. e ஆன்சர் கொடுத்துருக்காங்க. a√a√eங்கிறது இதற்கான விடை. 5 ஒரு முழு கணமானது டேஷ் பூஜ்ஜியங்களை கொண்டு முடிவதில்லை, ஒரு கண எண்ணில் எத்தனை பூஜ்ஜியங்கள் வராதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10 கணம் கண்டுபிடிக்கலாம். 10 கணம்னா 1000 நம்ம படிச்சிருக்கோம். அதே போல் 100 கணம், 100 கணம் கண்டுபிடிச்சோம்னா 1 × 6 வரும், இப்போ 1000000. அதே போல் 1000 கணம் கண்டுபிடிச்சோம்னா 1 இங்கே 3 0 இருக்குது. அப்போ 3 பெருக்கும்போது 9 வரும். அப்போ ஒரு கணம் எழுதும்போது பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3 மடங்குகளில் வரும். 3 வரும் 6 வரும் 9 வரும். எது வராதுன்னா 2 கொண்டு முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் விடை. ஆ 2 கொண்டு முடிவதில்லை. 6 ஒரு கரும்பு தொழிற்சாலையின் வருடாந்திர விற்பனை 2,545,000,000 கிலோகிராம் சர்க்கரை என்பதன் அறிவியல் குறியீடு. 2,545,000,000 என்பதை இவ்வாறு எழுதலாம். 1, 10, 100, 1000, 10,000, 100,000 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், மில்லியனுக்கு அடுத்து பில்லியன். இப்போ 2,545,000,000 என்பதை இவ்வாறு நாம் எழுதலாம். இந்த எண்ணை நாம் அறிவியல் குறியீட்டில் எழுதணும். அறிவியல் குறியீட்டில் எழுதும்போது இந்த முழியின் 2 மட்டும் வரணும். அப்போ 2 அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். 2,545,000 போட்டு மீதி இருக்கக்கூடிய எண்களையெல்லாம் நம்ம அப்படியே எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது இப்போ இந்த புள்ளிக்கு பிறகு எத்தனை ஸ்தானம் வருதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 வருது. அப்போ 2,545,000 இந்த பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பு இல்லை. இந்த பூஜ்ஜியங்களையெல்லாம் விட்டுலாம்.
இந்த பூஜ்ஜியங்களை விட்டுட்டு எழுதணும்னா 2.545 பெருக்கல் 10 அடுக்கில் இந்த புள்ளிக்கு பிறகு தசம புள்ளிக்கு பிறகு எத்தனை ஸ்தானம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 வந்திருக்கிறதுனால நான் 10 அடுக்கில் 9 போட்டுக்கலாம். 2.545 பெருக்கு 10 அடுக்கு 9 கிலோகிராம் என்பது இதற்கான விடை. பார்த்தீங்கன்னா இரண்டாவது விடை 2.545 × 10⁻⁹ கிலோகிராம். 2 சரியா அல்லது தவறா என கூறுக. 7 ஒரு எண்ணின் அடுக்கு 3 எனில் அந்த எண் ஒரு கன எண் ஆகும். ஒரு எண்ணினுடைய அடுக்கில் 3 இருக்குது. இப்போ ஏயின் அடுக்கு 3னா இது வந்து ஏயின் கணம்னு சொல்லுவோம். அது ஒரு கன எண் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சரி, அடுக்கில் வந்து 3 இருந்தால் அது கன எண், அடுக்கில் 2 இருந்துச்சுன்னா அது வர்க்க எண். அடுத்தது 8 பகா காரணிப்படுத்துதல் முறையில் ஓர் எண் 3 முறை வந்தால் அந்த எண் முழு வர்க்க எண் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஒரு எண் 3 முறை வருது அப்படின்னா பகா காரணிப்படுத்தும் போது இப்போ a பெருக்கல் a பெருக்கல் a அப்படின்னா இதை வந்து ஏ கியூப்னு எழுதலாம். ஏ கியூப்னா இது வந்து ஒரு கன எண். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா கன மூலம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இவங்க வந்து முழு வர்க்க எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறு, அது வந்து ஒரு முழு கன எண் என்பது சரி. 3 முறை பெருக்கணும், 2 முறை பெருக்கினா தான் வர்க்க எண் கிடைக்கும். 9 x^m (x^n) = (x^p) எனில் p என்பது m மற்றும் n இன் பெருக்கல் ஆகும். இப்போ x-னுடைய அடுக்கில் m பெருக்கல் x-னுடைய அடுக்கில் n, அடுக்குக்குறி விதிகள் படிச்சிருக்கோம். இது மாதிரி வந்துச்சு நம்ம எப்படி எழுதலாம்னா x-னுடைய அடுக்கில் இருக்கக்கூடிய m-ஐயும் n-ஐயும் கூட்டி எழுதலாம், m+n. இப்போ அது எதுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்கன்னா x^p கொடுத்துருக்காங்க. இப்போ p அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா m+n-ஐ குறிக்குது, எம்மையும் என்னையும் கூட்டுவதற்கு சமம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எம் மற்றும் என்னின் பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. 3 கோடி இடங்களை நிரப்புக. 10.00157/(-8)இன் திட்ட வடிவம். 0.00157/ அப்படிங்கிறது வகுத்தல் எழுதிக்கலாம். வகுத்தல் 10⁻⁸. இப்போ வகுக்கும் போது என்ன ஆகுன்னா கீழே வந்து 10⁻⁸ வந்திருக்கு. அப்போ அதைய பெருக்கலாம் மாற்றும் போது வகுத்தல்ங்கிறத பெருக்கலாம் மாற்றிக்கலாம். பெருக்கலாம் மாற்றும் போது இந்த 10⁻+8 மாறிடு, மிகைக்குறியாக மாறிடு. இப்போ 10⁻⁸, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை நாம் 10⁻⁸ பெருக்கிறோம். 0.00157 10⁻⁸ பெருக்கி நம்ம தசம இடம் தள்ளி வைக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து 10⁻⁸ பெருக்கும்போது 8 0 சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பார்த்துங்க, 157 போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 0 போட்டுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய தசம இடங்களை பாருங்கள். மொத்தம் 5 இடங்கள் இருக்குது. இப்போ 5 இடங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும். 5 இடங்கள் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 157 0 0 0 கிடைக்கிறது. இதுதான் இதனுடைய திட்ட வடிவம். 157,000 இதற்கான விடை 157,000. அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புகளை 11வது கணக்கு. கியூப்டு ரூட்டுக்குள்ள 0.00003433 இப்போ 6 ஸ்தானம் வந்திருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் 343ங்கிறது ஒரு கன எண், அதனுடைய கன மூலம் வந்து பார்த்திங்கன்னா 7. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 உள்ள வந்து 6 ஸ்தானம் இருக்குது. அப்போ 2 ஸ்தானம் வெளியே வரும். பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலான்னா கியூப் ரூட்டுக்குள்ள 0.07 பெருக்கல் 0.07
பெருக்கல் 0.07 எழுதலாம். மொத்தம் 6 ஸ்தானம் இருக்குது, 2-2 ஸ்தானம் வர மாதிரி பிரித்து எழுதியிருக்கிறோம். இப்போ 2 தசம இடம் பெருக்கும்போது மொத்தமாக 6 தசம இடம் வந்துரு, 7 பெருக்கும்போது 343 வந்துரு. அப்போ இதுக்கு எது விலை வரும், 0.07 மூன்று முறை இருக்கிறனால ஒரு முறை வெளியே வரு. இப்போ இதனுடைய மதிப்பு 0.07. 12 கியூப்ட் ரூட் ஆஃப் 125, அதனுடைய அடுக்கில் 0 கொடுத்துருக்காங்க, கூட்டல் 5 ஸ்கொயர்னுடைய கூட்டுத்தொகை. இப்போது நமக்கு ரெண்டு விஷயம் தெரியணும், கணம் மூலம் கண்டுபிடிக்க தெரியணும். 125 கணம் மூலம் எவ்வளவு, அதனுடைய அடுக்கில் 0 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 5 ஸ்கொயர்னுடைய கூட்டுத்தொகை, இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு. இப்போ அடுக்கில் 0 வந்தாவே இதனுடைய மொத்த மதிப்பு என்னென்னா 1 எழுதலாம். அப்போ 1 ப்ளஸ் 5 ஸ்கொயர், 5 × 5 25, 1 25 கூட்டினா 26 இதற்கான விடை. 13 7.54 × 10⁻³ திட்ட வடிவம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7.54. இப்போ நம்ம புள்ளி இல்லாமல் எழுதுவோம், 7.54 × 10⁻³னா 3 ஸ்தானம் வந்து இடதுபுறம் தள்ளி வைக்கணும். இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா 7-5 இடையில் இருக்குது, இந்த புள்ளி நகரு, 3 ஸ்தானம் இங்கே வரணும். அப்போ 1, 2, 3 இங்கே ஒரு 2 போட்டுக்கலாம், முன்னாடி ஒரு 0 மதிப்பு இல்லை. அப்போ இந்த புள்ளியானது இங்கே வரும், அப்படி வரும்போது 0.00754 இதற்கான விடை. 7.54 × 10⁻³ திட்ட வடிவம், 0.00754. 4 சுருக்கமான விடை தருக. 14 72 எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம். இப்போ 72 கொடுத்துருக்காங்க, 72 நம்ம காரணிப்படுத்தலாம், பகா காரணிப்படுத்தும் போது 2 வகுக்கும்போது 36, மறுபடி 2 வகுத்தோம்னா 18, மீண்டும் 2 வகுத்தோம்னா 9, 9 3 வகுக்கலாம் 39, 3 வகுத்தா 1. இப்போ 72 என்பது எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 × 3 × 3 இரண்டு பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்குது. அப்போ 2 × 3 ரெண்டு முறை வந்திருக்கு, 3 × 2. இப்போ எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணை பெறலாம். கன எண்ணுனா அடுக்கில் வந்து 3 வந்திருக்கணும், 3 முறை வந்திருக்கணும். 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்குது, 2 அடுக்கில் 3 எழுதியிருக்கோம், 3 ரெண்டு முறை தான் வந்திருக்கு. இப்போ 3 முறை வந்துருந்துச்சுன்னா இது வந்து ஒரு முழு கன எண். அப்போ 72 நாம் இங்கே மிஸ் ஆகிருக்கிறது, 3 ஒரு முறை மிஸ் ஆகிருக்கு, 2 முறை தான் வந்திருக்கு. 3 பெருக்கணும்னா 3×6 = 21, 216 ஒரு கன எண் கிடைக்கும். அப்போ நம்ம பெருக்க வேண்டிய எண் 3, இதில் பெருக்க வேண்டிய எண் எதுனா 3. 72 3 பெருக்கினால் ஒரு முழு கன எண் பெறலாம்.